அடுத்த கீர்த்தனை மும்மூர்த்திகளில் ஒருத்தரான ஷியாமா சாஸ்திரிகள் கீர்த்தி ராகம் ஆனந்த பைரவி ரூபகத்தாளம். இது ரொம்ப கொஞ்சம் ரேராக இருக்கும் இந்த கீர்த்தனை. பாகி ஸ்ரீ கிரிராஜ சுதேன்னு அது நான் அதை பாடம் பண்ணது வந்து கிரேட் கிரேட் சங்கீத கலாநிதி பிருந்தாமாட்டேந்து அந்த இதை எடுத்து நான் பாடம் பண்ணியிருக்கேன். ஒரு வசதியான சங்கீதம் அது. ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அது. ஏன்னா அது முன்னாடி சொல்லிட்டா நல்லதுன்ட்டு தான். இந்த சித்தஸ்வரம் வந்து அதில் இருக்குது. சில பேருக்கு தோணலாம் அது ஏதோ கொஞ்சம் ரீதி இவ்வளோ மாதிரி இருக்கும்னு தோணலாம். அதுதான் ஆனந்த பைரவி. அதனால் அதை வாசிக்கிறோம். Thank you.
Thank you.
அடுத்ததாக முத்துசாமி தேசிகர் கீர்த்தனை, ராகம் யமுனா கல்யாணி, நந்தகோபால ஆதிதாளம், ரெண்டு கிளை சோகம். Thank you.
எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நிஜமாகவே கச்சேரி கேட்காதவெல்லாம் அதிர்ஷ்டம் பண்ணாதவ, நம்மளாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம். இதுதான் கர்நாடக சங்கீதங்கிறது, இதுதான். அதாவது எனக்கு கச்சேரி வாசிக்கிறத ஒரு இமேஜினேஷனை வந்து ஒரு ஐடியாஸ் வந்தது. இது இந்த கச்சேரி எப்படி இருக்குன்னு சொல்லலான்னா, எக்ஸாம்பிள் இப்போ சாப்பாடு நம்ம ரொம்ப முக்கியமானது விஷயம், அதுக்கு தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பாடு சரியான சாப்பாடை சாப்பிட்ணும், அனவாசியமான சாப்பாடு சாப்பிட்டு உடம்பை வருத்திக்கப்படாது. அதே மாதிரி ஒரு பசும்பால், அதாவது சுத்தமான பசும்பால். இந்த இப்போ இந்த ஊர் மாலாம் ஒரே பேப்பர் சாப்பிட்டு தான் பசும்பால் இருக்குது. எங்கள் ஊர் ஜாதகத்தில் புண்ணாக்கு புல் தீவனம் போட்டு சாப்பிட்ட ஒரிஜினல் பசும்பால் அதுதான் நாகை முரளிதரன் வாசி. அதில் ஒரு கொஞ்சம் தேன் கலக்கணும், அதுதான் ஸ்ரீராம். அந்த பாலில் தேன் கலந்து அதுக்கு மேலே, அதுக்கு பேர் பாதாம் பால்னு சொல்லும், அதுதான் ஈஸ்வரன் அமிர்தங்கம். இந்த பாதாம் அதுக்கு மேலே ஒன்று சேர்ந்துன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு அதோட சேர்ந்தது வெங்கட்ரமணன் கெஞ்சரா. இப்படி ஒரு பதமான சூட்டில் ஒரு பாலை சாப்பிட்டா எந்த சாப்பாடும் சாப்பிட வேண்டாம். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சங்கீதத்தை அவன் அன்னைக்கு கொடுத்துருக்கானா, பெரிய பாக்கியம் இந்த குழந்தைகளுக்கு தான். உண்மையான சங்கீதம். ஏன்னா முரளிதரன் சாரோட நான் நிறையா பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். என்னோடய சகோதரர் தான் அவர். எப்போதுமே சங்கீதத்தை பற்றி தான் நாங்கள் பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுறது. அவர் அடிக்கடி சொல்வார், ட்ராவல் பண்ணுறது நைட்டு தூங்க மாட்டோம் ட்ரெயினில், பிருந்தாம்மா சங்கீதத்தை பற்றியே அதை ரொம்ப அழகாக பாடி காமிப்பார். சங்கீதம்னா இதான் ஐயா, இதுதான் ராகம், இதுதான் சுரம், இதுதான் இதுதான் சங்கீதம் இருக்குது. இப்போ என்னன்னு அந்த மெனு போட்டு எப்படி வாசிச்சார பாருங்கள். அதில் இன்னொன்று, சாதாரணமாக கச்சேரினா எல்லாம் பாப்புலர் கீர்த்தனை தான் வாசி, கதை கச்சேரிக்கு களை கட்டணும் கிளாப்ஸ் வாங்கணுங்கிற எண்ணத்தில் தான் வாசிப்பா. அவர் பரிபூர்ணமாக அதை வாசிக்கல, வித்வத் சங்கீதங்கிறது தாங்கிறது சங்கீதத்துக்காக வாசித்தார். சங்கீதத்தையே சாப்பிட்றாரு ஆகாரமாக நினைக்கிறேன். பியூர் சங்கீதம், நம்ம கச்சேரி நடந்தாலும் பரவாயில்ல நடக்காட்டாலும் பரவாயில்ல, இதனால் நம்மளுக்கு கச்சேரி நடக்கணும் அவசியம் இல்லை. பியூர் சங்கீதம் தான் நான் கொடுப்பேன், பியூர் தான் இது. அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த கீர்த்தனையை பார்த்து பார்த்து வாசிப்பார். ஏன்னா அவர் சோலோக்கு வாசிக்கிறது நான் நிஜமாக பயந்து தான் வாசிப்பேன். எந்த சங்கீதத்தில் எப்படி வாசிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. பாடாந்திரம் இல்லாமல் அவர் கச்சேரியில் வாசிக்க முடியாது, ரொம்ப கேவலமாகிடும் நம்ம வாசிக்கிறது. பாட்டு ஞானம் இல்லைன்னா அவருக்கு நான் வாசிக்க முடியாது வயல் டூட்டி. நான் வாசித்ததுனால தெரியும் நான் சொல்கிறது கரெக்டுன்னு அண்ணா சொல்லுவார். ஏன்னா அண்ணாவை என்ன உன்னிப்பாக கவனிச்சுட்டு வாசிக்கிறாருன்னு அதுலேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ பெரிய மகா மேதையை உன்னிப்பாக வாசிக்கிறாருனா நீங்கள் கவனிக்கணும். உங்கள் குழந்தைகளுக்கு தான் நான் சொல்கிறேன், அதில் எவ்வளவு அதில் மெலோடி இருக்குது, எவ்வளவு அர்த்தம் இருக்குது, என்ன சுகபாவம் இருக்குது, என்ன சாநித்தியம் இருக்குங்கிறது சாநித்தியம் ஆகிடுத்தவருக்கு வயலின். அந்த சாநித்தியங்கிறது ரொம்ப கிடைக்காது, அந்த அளவுக்கு அதை உழைக்கணும் சார். உழைக்கிறன்னா எதுலேயும் வர முடியாது. உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஈஸ்வரன்லாம் நாங்கள் போய் ஈஸ்வரன் ஆத்தில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் இஎம்எஸ் மறந்து போயிட்டார் அவர், இஎம் சுப்பிரமணியன். நாங்கள்லாம் அன்னைக்கு தெரியும், ஒரு 40 வருஷமாக உட்காந்து வாசிச்சுட்டே இருப்போம், டிஸ்கஸ் பண்ணிப்போம். எனக்கு தெரிஞ்சது அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் சொல்லுவார் எனக்கு. அந்த மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த காலங்கள் மாதிரியில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம், சங்கீதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு குறைப்பு சொல்லு அப்படிம்பார். அது வளர்த்துக்கிறது, தன்னை வளர்த்துக்கணும். அதாவது கற்றுன்றது கொஞ்சம் தான், அதை வளர்த்துக்கிறது இருக்க அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கச்சேரிகள் கேட்கணுங்கிறதுக்கு தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் குழந்தைகளுக்கு. இந்த அந்த ஒரு சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த அளவுக்கு அவர் அதை வாசிச்சிருக்காருனா, இன்றைக்கி அதை பிளான் பண்ணியிருக்கார் பாருங்கள். ஒரு யமுன் கல்யாணி வாசித்தார், அப்புறம் தான் ரீதி கவுளை வாசித்தார், நாட்டையில் ஆரம்பித்தார், என் பேரோடய ஆரம்பித்தார் பக்தவசலம் பிறந்தார். அது என்ன ஒரு பிளானிங் கச்சேரியில் இருக்கணும் சார். பிளானிங் இல்லைன்னா கச்சேரி எடுபடாது. அந்த அளவுக்கு அவர் வந்து இது வந்து கச்சேரி சொன்னதுலேருந்து ஒரு மாதமாக இதே பிளானாக இருந்திருப்பார். இருந்த தொட்டு தான் இந்த மாதிரி இவ்வளோ சாநித்தியமாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாட்சி உங்களெல்லாம் உட்கார அப்படியே மறந்து போயிருக்கோம். நம்ம தன்னை மறந்து தான் நான் கச்சேரி கேட்டேன். அந்த அளவுக்கு ஒரு வாட்சிக்கார் எங்கள் ஐம்பதுரா சார்பில் நீங்கள் வந்து வாட்சது எங்களுக்கு பெருமை, அவளுக்கு ஆசீர்வாதம். அது மாதிரி ஸ்ரீராமும் அதை பார்த்துட்டே சித்தப்பாவை அதுக்கு என்ன வாசிக்கிறார், அதே அதை அனாவசியமாக வாசிக்காமல் அவர் என்ன வாசிக்கிறார் அதுக்கு தகுந்து ஃபாலோ பண்ணி, அதுக்கு பெரிய ஞானம் வேணும். அக்காம்பனிமெண்ட் பண்ணுறதுல பெரிய ஞானம் வேணும்.
ரொம்ப ஞானம் வேணும். ஞானம் இல்லைன்னா அக்காம்பனி பண்ண முடியாது. அக்காம்பனி ரொம்ப அழகாக பண்ணினார் ஸ்ரீராம். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ணா, ஈச்சர் அண்ணா பற்றி எப்படி சொல்லணும்னா, ஆன் தி ஸ்பாட் வாசிக்கக்கூடிய பெரிய பெரிய மகா பெரிய மேதை ஈஸ்வரன் சார். ரொம்ப சிரமமான விஷயம். நாங்கள் ஆற்றுல கோர்வையை ப்ராக்டிஸ் பண்ணி வந்தாலே இங்கே சமயத்தில் தடுமாறும். அதுதான் உண்மை. எவ்வளோதோ விஷயங்களை, நுணுக்கமான விஷயங்களை ரொம்ப அலட்சியமாக வாசிக்கக்கூடிய மகா பெரிய மேதை அவர். இதெல்லாம் முக்கியமாக சொல்லணும். பிட்வீன் த ஃபோர் வால் சொல்லக்கூடாது, வெளியில் சொல்லணும். ஆடம்பரம் இல்லாத ஒரு பெரிய மகா பெரிய மேதேவர். நான் உண்மைதான், சத்தியம் தான் சொல்கிறேன். இதை சொல்லணும், சொன்னால் தான் நம்ம நம்ம வாசிக்கிறது இக்கெஞ்சதாவது மேடையில் சத்தியமாக வரும். சத்தியமான வித்வான், மகா பெரிய வித்வான், மகா பெரிய மேதை. அவருக்கு எல்லா அவார்டு வரணும், சங்கீத கலாநிதி வரணும், பத்மஸ்ரீ வரணும், எல்லாம் வரணும். நான் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். வெங்கட்நாராயணன் ரொம்ப அழகாக வாசித்தார். இவர் கூட உட்காந்து வாசிக்கிற எல்லா உபவகாதையும் பயந்துட்டு தான் உட்காருவார். அவர் எதுக்கு உட்காந்து வாசித்தார்னா, அவருக்கு குருவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. பெரிய பாரம்பரியம். அவங்க அப்பாவோடய நிறையா நான் வாசிச்சிருக்கேன். சித்தூர் சீக்கே சாமசுந்தர் அவர் மிருதங்கமும் பிரமாதமாக வாசிப்பார். அவர் பெரிய பாரம்பரியமாக. அதில் என்ன ஒரு விசேஷம்னா, இவரை பெரிய மகா மேதை வாசிக்கிற அடக்கி அவர் பாருங்கோ, அவர் சவுண்டை வைக்க சொல்கிறார் கஞ்சிராவுக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவரை அந்த பாவம் இருக்கணும், அந்த பாவம் பவ்யம் இருக்கணும், அப்போ வந்தால் தான் முன்னுக்கு வர முடியும். ரொம்ப அருமையாக வாசித்தார். அவருக்கும் எங்கள் லாயமதுரா சார்பில் நன்றி கூறி, நாளைக்கு தான் வேலிடரி ஃபங்க்ஷன் இருக்குது. நந்தினி ரமணி அவர்களுக்கும் கார்த்திக் ஃபைனான்ஸ் சேகருக்கும் ஃபெலிஸ்டேட் பண்ணுறோம். அது முடிஞ்சு சிவ சிதம்பரம் கச்சேரி இருக்குது. எல்லோரும் அதே மாதிரி வந்து கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம், நன்றி. இதில் வருதா? இல்லை, இது 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 போகிற இது நல்லா இருக்கும். இப்போ நான் பேசுகிறேன். ஆ, போகிறோம். என்னுடைய உடன்பிறவா சகோதரர் பக்தவசம். இப்போ தான் ரீசெண்டாக சஷ்டி புத்தியெல்லாம் ஆச்சு. என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். நான் அப்புறமா ஒரு ஆற்றுக்கு வரேன். பக்தாவுக்கு என் மேலே ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே, நாங்கள் சின்ன வயசாக இருக்கிற நாள்லேருந்தே என் மேலே ஒரு பிரியம். என்னை பார்த்தா ஒரு சந்தோஷம், எனக்கு பக்தாவை பார்த்தா ஒரு சந்தோஷம். நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி பழகினவா அவ்வளோ. அது அம்மா அந்த என்ன ஈஸ்ட் சர்க்குலர் வெஸ்ட் சர்க்குலர் உள்ளவாலாம் இருக்கிற நாள்லேருந்து நான் வாத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். அவ்வளோ பழக்கம். அதேமாரி அவருடைய வாத்தியார் கிருஷ்ணமூர்த்தி, திருவாரூர் கிருஷ்ணமூர்த்தி சாரியும் எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம் உண்டு. குழந்தைகளில் நல்லா தயார் பண்ணியிருக்கேன் பக்தவசனம். எல்லோரும் ஓஹோன்னு வாசிக்கிறா. இப்போ கச்சேரி வாசின்ற சாயிராம் வாழாமே ரொம்ப நல்லா பிரமாதமாக வாசிக்கிறா. மற்ற குழந்தைகளும் அப்படி சீக்கிரமாக அந்த மாதிரி வாசிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என் மேலே எவ்வளவு பிரியங்கிறது பக்தவசனத்துக்கு சொல்கிறேன். கச்சேரி சொன்னோடனே நாங்கள் ஒத்துன்றோம். உடனே பக்தா கச்சேரி சொன்னால் ஒத்துக்க வேண்டியது. அவன் கச்சேரிக்கு நான் போகலேன்னு ரொம்ப வருத்தம். பக்தா ரீசெண்டாக ரெண்டு கச்சேரி வாசித்தார். அது என் ஒய்ஃப் மட்டும் போனால் நான் போகல. உடனே ஃபோன் பண்ணி, ஒய்ஃப் வந்தால் நீங்கள் வரல அப்படின்லாம் அவன் ஃபோன் பண்ணி கேட்டார். எனக்கு ஏதோ கச்சேரி, அதனால் போக முடியல. ஒரு தடவை சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லையா, ஒரு கச்சேரியில் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது, பக்தா நீ வச்சுருக்கிறத உர ரொம்ப நல்லா இருக்குது, மிருதங்க உர எனக்கு எதாவது முடிஞ்சால் ஒன்று பண்ணிக்கூட அப்படின்னு. இதை பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு மூணு உர என்ன அவசியம் சொல்லுங்க. இது ஒன்று ஒன்று 1000 ரூபா இருக்கும், மேலே கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. அந்த மனசு சொல்கிறேன் அவ்வளோ ஒரு, அதாவது அது எங்கள்கிட்ட எங்கள் மேலே இருக்கிற ஒரு பிரியம். அதனால நம்ம எத்தனையோ செலவழிக்கிறோம், எத்தனையோ வாங்கலாம். இருந்தாலும் ஒரு வார்த்தை ஏதோ கேஷுவலாக சொன்னாக்கா உடனே எப்போ சொன்னது 1 வருஷம் கழிச்சு நமக்கு வந்தது. அந்த அளவுக்கு எங்கிட்ட ஒரு நல்ல அன்பு ஜாஸ்தி பக்தாவுக்கு. அது வேற எப்படி சொல்கிறது, அவ்வளவு பிரியம் என் மேலே. இல்லைன்னா இப்படி பேசுவாரா, எல்லாம்
நம்ம ஏதோ நீங்கள்லாம் குழந்தையெல்லாம் இருக்காளேன்னு சொல்லிட்டு நான் ஒன்று ரெண்டு இப்படி வாசித்தேன். அவர் முரளி வாசி விட்டதுலேருந்து கொஞ்சம் எடுத்து குஷியாக வாசித்தேன். ரொம்ப சந்தோஷம். பக்தாவும் அவள் ஒய்ஃபும் நன்னா ரொம்ப நாள் நன்னா நீடு ஒழிய நன்னா இருந்து நிறையா கச்சேரி வாசித்து பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கி குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் ரெண்டு குழந்தைகள் இருக்காது கல்யாணத்துக்கு அவாளுக்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி சௌக்கியமாக சந்தோஷமாக ஓஹோன்னு இருக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். இப்படி எப்படி சொல்லியா அதில் உயிர் இருக்கா உண்டு இதை கையை தனியாக வச்சுருக்கேன். நான் பேச வேண்டியதெல்லாம் ஈஸ்வரன் சார் எல்லாம் பேசிவிட்டார். இது சாதாரணமாக இப்படி சொல்லுவாள் எல்லாருமே. நாங்கள் பேசுகிறதெல்லாம் அவள்லாம் பேசிட்டா நாங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி பேசிகிட்டுருப்பான். ஆனால் அவர் சொன்னாப்புல பக்தவசலம் அவரை பற்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும்போது முதல்ல சொல்லி கொடுக்குற வாத்தியார்கிட்ட பசங்க வந்து அப்படியே பயந்து நடுங்கி போய் இருக்கிற காலங்கள்லாம் உண்டு இருந்தது. அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா அவளை சங்கீதமே மைண்டில் ஏறாது. அவள் பாவம் என்ன நினச்சுனுட்டா ரொம்ப வருஷ காலத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த குழந்தைகள் அவள் நல்ல எண்ணத்தில் நான் பயப்படுத்தணும்னு படுத்தலை அவளும் பெரியவாளும். அப்படி ஏதானும் ஒரு சௌலபியமாக இருந்துட்டால் அந்த குழந்தை எங்கேயாவது வாசிக்காமல் போயிட போகிறதோ ப்ராக்டிஸ் பண்ண அதனால தான் அவளை ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கா அந்த காலத்தில். அதனால் அவளை குறை சொல்கிறதில்ல. அதுதான் காரணம். அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் பக்தவசலம் அவர்கிட்ட வந்து இந்த குழந்தையெல்லாம் சந்தோஷத்தோட கிளாஸுக்குன்னா ஐக்கியம் முருதன் கிளாஸுக்கு போடுமான ரெண்டு நாளைக்கு லீவ் போடாமல் உடனே ஆசையாக வந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு அத்தனை குழந்தைகளாக ஒரு முதல்ல. இது ரொம்ப முக்கியம். சங்கீதத்தில் பயமுறுத்தி விட்டால் அதெல்லாம் வராது, உனக்கு அதெல்லாம் பாடக்கூடாதும்பா, அதெல்லாம் வாசிக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் என்றைக்கு பாடுறது என்றைக்கு வாசிக்கிறது? பாடவும் முடியாது வாசிக்கவும் முடியாது. இது ஏன் சொல்கிறேன்னா அந்த குழந்தைங்கள்ட்ட அவ்வளோ அட்டாச்சாக சொல்லி வச்சு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முதல்ல குருநாதர் வந்து கச்சேரிக்கு சங்கீதம் சொல்லி வைப்பார். அவரோட சிஷ்யா அத்தனை பேரும் நல்ல நிலைமையில் இருக்கா, அத்தனை பேரும் ரொம்ப நன்னா வாசிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கா. அவரோட சிஷ்யர் பத்மநாபன்னு ஆரம்ப சிஷ்யர் டெல்லியில் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கார். அவர் இப்படி சொல்லிகிட்டே போனால் நிறைய பேர் இருக்கா. நேற்றுக்கு நான் வந்து டெல்லி சாய்ராம் வாசி நேற்று கேட்டேன், நான் நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வாசி, அதாவது வராளி கீர்த்தன பாண்டார் வரத் சுந்தர் பாண்டார் அந்த கீர்த்திக்கு ரொம்ப பிரமாவம் வாசித்தார். இதுக்கு இந்த கைத்தட்டல் போகிறது. இதுக்கு இத்தனையும் அந்த குருவுக்கு தான் அந்த பெருமை சேரும். நேற்றுக்கு நாங்கள் பேசணும், அவருக்கு தெரியும் அது. இவ்வளோ அழகாக தயார் பண்ண அத்தனை குழந்தைகளையும் நிறைய அவளுக்கு சொல்லி வச்சு அந்த மனசோட வஞ்சனையே கிடையாது சொல்லி வைக்கிறதுக்கு. வஞ்சனை இல்லாமல் என்னெல்லாம் இருக்கோ உள்ள அவளுக்கு தெரிவித்து கச்சேரி கூட்டின்னு போய் இப்போது கச்சேரிக்கு வாசிக்கிறதுங்கிறது தனியாக ப்ராக்டிஸ்லாம் கொடுக்க முடியாது. அது ஒன்று இருக்குது. பாட்டுக்கு வேணால் ஒரு பாட்டுக்கு சொல்லித்தரலாம். கூட அவங்கள உட்கார வச்சு எந்த இடத்துல எப்படி போகிறது, இது ஒரு பெரிய சமாச்சாரம். அது இந்த மாதிரி வந்து எல்லாம் பண்ணி எவ்வளவு ட்ரைனிங் அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து இவ்வளவு நல்ல காரியங்களை பண்ணி வருஷா வருஷம் இப்படி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி பர்சனலாக அந்த பசங்கள்லாம் உட்காந்துட்டு கேட்குறதுக்கும் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி அவளுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி இது. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி தான் வந்தேன் இதில். ஆனால் ரெண்டு நாளைக்கு என்னென்னா இந்த ஆடிட்டோரியத்தில் வாய்ச்சா ஒரு சௌரியம் இருக்குது. உடனே அது லைவில் போயிட்டே இருக்கும். அது நான் நேற்றுக்கு முந்தானத்துலாம் கேட்டேன். முந்தானத்து ராமச்சந்திரன் அரிகாம்பதி ரொம்ப நல்லா பாடினார். நேற்றுக்கு சசிகிரண் பிரமாதமாக பாடினார் கேதார்கவுட. ஆமாம், கேதார்கவுட ரொம்ப என்ன சார்த்தம், அதாவது சுத்தமாக படு சுத்தம் அந்த கேதார்கவுட பாடி துளசி வில்லுவை பாடி எவ்வளோ நாளாச்சு அதை கீர்த்தனை. அப்போ வாச சங்கீதம் நான் தான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன். அது இப்போ தான் புரிஞ்சுட்டு வருது. இல்லை எல்லாருக்கும் தெரியும், தெரியாத நான் சொல்லலை. சங்கீதம் வந்து ரொம்ப பெருசு. இதில் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன், அதை செஞ்சு விட்டேன், இதை செஞ்சு விட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன்னு ஏதோ பேச்சு இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் பண்ணவே முடியாது. இதில் அது எப்படி பண்ண முடியாது? ஒன்றரை கிரவுண்டில் வீடெல்லாம் பிரமாதமாக கட்டலாம். கிரவுண்டை யார் தயார் பண்ணுறது? அது பகவானை கொடுத்துருக்கான். அதை இது இவ்வளோ பெரிய சங்கீதத்தை போய் நம்ம வந்து அதுங்கிட்ட போயிட்டு உடனே நான் எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு என்னோடய தீர்மானம். இது என்னோடய ஒரு ஒப்பீனியன் வந்து தப்பாக இருக்கலாம்.
ஆனால் வந்து அதை நான் சரின்னு நினச்சிட்டு நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா அவ்வளோ சங்கீதம் அவ்வளோ பெருசு அப்படிலாம் வரவே மாட்டேங்கிறது. இன்றைக்கி வருது, நாளைக்கு பார்த்தா சங்கதியே வரமாட்டேங்கிறது. கையில் பாடுறதுக்கே வரல. எவ்வளோ பெரியவாள்லாம் அவ்வளோ கையை கட்டுருக்கான். மகாபெரியபுத்தன் மகாமேத தட்சிணாமூர்த்தி பிள்ளை சொல்லுவார், அதை நான் வந்து ஒரு பெரிய ஸ்லோகன் மாதிரியே வச்சுட்டுருக்கேன். அதாவது அரையில் 1000 வரும், அம்பரத்தில் ஒன்று கூட வராது. ஏன் பாரு அவர் பெரியவர், இந்த இடத்துல ஒன்றும் வராது. எல்லாம் பேசிகிட்டு இருப்பான். அங்கே உட்காந்துருக்கும் போது இவ்வளோ குறப்பு வழக்கு இந்த ராகம் அதெல்லாம் அது என்னவோ தெரியல. இந்த இடத்துல ஏறிவிட்டால் ஒன்று கூட எடுத்துக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்னா, அப்படி சரியாக வரணும்னா ஒழுங்காக உழைச்சிருக்கணும், மரியாதையோடு மேடை ஏறணும். சங்கீதத்துக்கிட்ட ஒரு மரியாதை பண்ணி வேணாம், நல்ல சங்கீதங்களை கேட்கணும். எல்லோரும் கேட்குற நல்ல வசதிகள் இருக்குது. முன்காலம் அறியலையே இப்போது எல்லோரும். இப்போ வந்து அடுத்தது வந்து குருநாதருக்கெல்லாம் மரியாதை பண்ணுறாப்புல இந்த கூகுளுக்கு எல்லோரும் அதனோட படத்தை வாங்கி வச்சுன்னு மரியாதை பண்ணணும். அது மட்டும் இல்லைன்னா இவ்வளோ சமாச்சாரம் கிடைக்காது நமக்கு. யார் வேணும் உடனே போனால் அதில் வந்துடுறது. அது எவ்வளோ சௌரியம் இருக்குது. கொஞ்ச நாள் கேட்டான நம்மளே பாடிட்டு இருக்கணுமா? கொஞ்சம் சங்கீதம் கேட்கக்கூடாதா? கேட்கணும். நாம் கேட்டால் இன்னும் ஈஸியாக புரியும் ஓரளவுக்கு. அது இப்போ நடந்துருக்கேன், நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறைய ஃபுல்லாக கேட்குறது பெரியவா என்ன பாடியிருக்கா. அதை வந்து ஒரு கீர்த்தனையை வந்து நீங்கள் 50 தரம் கேட்டால்னா ஒரே 1% உள்ளே போங்க மைண்டில் அவள் பாடினாப்பில். இது வந்து ஆயுச பெரியந்தும் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் பெரிய பெரிய முருதக வித்வாங்க மேதைகள் இருந்துட்டு போயிருக்கா. வயல் வித்வாங்க மேதைகள் பாடுறவா. அந்த காலத்தில் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த காலத்தில் பக்தர் சொல்ல மாதிரி வித்வான்கள் பண்ணி கொடுத்துருக்கா குழந்தைகளுக்கு. இதெல்லாம் அவளுக்கு முக்கியமாக அவள் அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிச்சி வச்சுவா. அதனால் பக்தவசல சார் எப்போ சொன்னாலும் நாங்கள் தினமே வாசிக்கிறது ரெடியாக இருக்கும். கேட்குற வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால் வந்து எல்லோரும் வாசிக்கணும் போனோம். அதனால் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம கிரீஷ் வந்திருக்கார் பிருந்தாமா பேரன் வந்து எனக்கு சசிகிரன் பாட்டு மாதிரி அவர் பேச்சு கேட்ட ரொம்ப ஓகோன்னு இருந்தது. ரொம்ப அழகாக வந்து உபச்சார வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம். 4 பேர் சொல்லும்போது அவர் பக்தவசல சொன்னார் பாருங்க, அந்த ரூமில் சுவத்தில் போய் நின்று ரொம்ப நல்லா பண்ண நீங்கள் ஒன்றமாக சொல்கிறா. அதை சத்தமாக சொல்ல வாய் நிறைய சொல்லி நல்லா பாடுறேன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டயர் ரொம்ப ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டம்தான். அது ஒரே ஒரு ஜாவளி வாசி சரி ரெண்டு. ஏன்னா இதிலெல்லாம் கொஞ்சம் ஆசை பெரியவாளோட ஒரு ஜாவளி இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சதை செய்யணும். அவளுதில் கேட்டதில் அவளை கேட்டால் வந்து இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அது வசதியாக இருக்கும். நாங்கள் தெரிஞ்சதை வாசிக்கிறோம். செஞ்சுருட்டி ராகத்தில் மறுபாரி ஒருவர் ரூபகத்தானம் தர்மபுரி சுப்பராயர் அதை அங்கே கேட்டிருக்கணும். கேட்டால்னா அது அதனோட ஒரு மகிமை தெரியும். அது தெரிஞ்சதை நாங்கள் வாசிக்கிறோம். அப்புறம் ஈஸ்வரன் சார் சொல்கிறார் திருப்பூர் வாசிக்க சொல்கிறார் அதையும் வாசிக்கிறோம். என்ன திருப்பூர் வாசிக்க சரி ஆமாம். ஏன்னா மிருதங்க அவள் அந்த குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால அவளுக்கு ஏன் பழைய திருப்பூர் அந்த இதுவே வாசிக்கலாம். காதி மோதி இருக்கு இல்லையா அதையே வாசிக்கலாம் குழந்தைகளுக்கு. ரொம்ப ஒரு வசதியான ஒரு திருப்பூர் சந்த தாளம் அது அவ்வளோ இதுவாக பண்ணியிருக்கா. அதை ரொம்ப பிரமாதமாக பாடி ஆலத்தூர் பிரதேசம் வந்து அவ்வளோ ஓகன் பாடியிருக்காது. அது கேட்கணும் அவசியம். எல்லோரும் கேட்கணும் அதெல்லாம். அதெல்லாம் கேட்டால் வந்து சந்த தாளத்தில் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு எண்ணிக்கை அதில் வாசி வாசிக்கிறதுனா அவ்வளோ பெரிய விஷயம். அதை வந்து அதை முடிச்சுட்டு அதை வாசிச்சுட்டு சரி முடிக்கிறேன். நமஸ்காரம். இதில் என்ன விஷயம்னா, சந்த தாளம்னு சார் சொன்னது என்னுடைய 60 வயசுக்கு 24th அன்னைக்கு எப்படி வாசிக்க சொல்கிறது. நான் சுமேஷும் சாயிராமன் 60 அக்ஷரத்துக்கு ஏதாவது தாளத்தை பண்ணலான்னு பண்ணினோம். சரி அப்புறம் 108 தாளத்திலே ஏதாவது பார்க்கலாமேனு பார்த்தேன். சொன்ன மாதிரி கோகுலில் போனேன், அங்கே பார்த்தேன். அதில் பார்வதி லோச்சனான ஒரு தாளம் இருந்தது. அது 60 அக்ஷரத்துக்கு வாசிச்சா இந்த குழந்தையெல்லாம் வாசிச்சா. சிவராமன் சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவளுக்கு ப்ரைஸெல்லாம் கொடுத்தார். சிவராமன் சார் வந்திருந்தார் அன்றைக்கி பேப்பரில் போட்டு அது பேப்பரில் விட்டுவிட்டா. அது முக்கியமான விஷயத்தை போட மாட்டா, அதை மட்டும் விட்டுவிட்டாலாம். அதனால் அன்றைக்கி போடல. இது 24th அன்னைக்கு தெரியாது. 24th அன்றைக்கி வாணி மகாலில் 60 அக்ஷரத்துக்கு பார்வதி லோஷனாங்கிற தாளத்தை அதே அங்கத்தை போட்டு சாய்ராமன் தான். நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நன்னது இருக்கணும்ப்பான்னு. அவ்வளோதான் செட் பண்ணது சாய்ராமன். அந்த பெரிய சாய்ராமன் தான் போகணும். ரெண்டு பேரும் தாளம் போட்டார். இவர் தாளத்தை வச்சுட்டு தாளத்தை போட்டார், இவர் கையில் தாளம் போட்டார். அது ரொம்ப நல்லா இந்த குழந்தைகள் தான் வாசித்தா. ஒரு 8 குழந்தைகள் வாசித்தா. அது எல்லாமே 12-14 வயசு வரைக்கும் அதே அங்கத்தை போட்டு அதே அங்கத்தை வாசி 60 மோரா கோர்வை குறப்பு எல்லாம் வாசித்தா. அது நீங்கள் வந்திருக்கணும். அன்றைக்கி பேப்பரில் விட்டு விட்டா அதை சொல்லணுங்கிறதுக்காக அவர் சொன்னதுக்காக சொன்னேன். இல்லை இல்லை, நான் ஒரு
அந்த மாதிரி இருக்கிற தாள்களெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் கண்டிப்பாக. 60 லட்சம் தாளம், 99வது தாளம், 108வது 108 தாளத்தில். ஆமாம், 99வது தாளம்.
துருப்புகள் வந்து 10.5 அக்ஷரம், அது 21 மாத்திரை. அது ஆக்சுவலி எப்படி சந்ததானம் எப்படி இருக்குன்னா, தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கிட்ட 1 2 3 4 5 இப்படி அவ அந்த இதற்கு சாகித்யத்துக்கு இப்படி தட்டும் போது இது நானும் சங்கடங்கள் ஏற்படுமா இருந்ததுனால் ஒரு ரூபதாளமே போட்டுக்கலாம். 1 2 3 தக்க தக்கிட்ட 1 2 3 4 5. ஸோ தாளம் போடுதுன்னா சரியாக வரணும், எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா அது அப்புறம் அதை போய் மேக்கப் பண்ண முடியாது. அதுக்காக அந்த மாதிரி ஆக்சுவலாக தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கிட்ட இப்படி தான் இருக்குது.